ஆனந்தால் வாழ்க இமே பொழுதும் நம் யாவர் நெஞ்சிலும் நீங்காதான் வாழ்க. இன்றைய வந்து போன ஒரு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் ஒரு அழகான விஷயத்தை, அதாவது ஒரு கருத்தை உங்களோட பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு. இன்றைய நாள் போன முறை என்ன செய்தோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கா? எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம்? தண்ணீர். அவங்க நல்ல ஞாபகம் இருக்கு, தண்ணீரை பற்றி சொன்னோம். நீங்க என்ன தண்ணீரை வந்து இப்ப இப்படி எல்லாரும் பாத்தீங்கன்னா, இப்போ அழகாக உங்களுடைய பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் எடுக்க கொண்டு வந்து வர ஆரம்பிச்சுட்டீங்க. சில பேர் பாருங்க, தண்ணீர் எடுத்து வர வேண்டும்ன்ற அந்த உணர்வை உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்ப இனிமே நம்ம தண்ணீர் குடிக்கணும், தண்ணீர் குடிக்கிறது மிகவும் அவசியம் அப்படின்ற கருத்து நம்ம உள்ளத்துல உதிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தொடர்ந்து சில முக்கியமா தண்ணீரை பற்றிய மீண்டும் ஒரு அழகான கருத்தை இன்றைக்கு அழகாக முடித்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அழகா ஒரு நுட்பமான நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். அந்த நுட்பம் வந்து எவ்வளவு ஆழமாக போகும் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சரியா? இப்போ போன முறை தண்ணீரை பற்றி பேசணும். ஒரு சின்ன இது ஐயா, நீங்க வாங்க ஐயா. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா, உடம்பு தண்ணீரால் நம்மளுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. எத்தனை சதவீதம் தண்ணீர் சொன்னி? 75% இந்த உடம்பு தண்ணீரால் ஆகப்பட்டது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ இந்த உடம்பு தண்ணீரால் ஆகப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, எலும்பு தசைகள் அத்தனையும் பார்ப்பதற்கு நம்ம பார்ப்பதற்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு உருவத்தை நமக்கு காட்டினா போடும். அங்கே உள்ளே இருப்பது எல்லாமே அங்க தண்ணீர் தான் வந்து அவங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நாம உணர்ந்தோம். சரியா? அப்ப அதுதான் வந்து நாவுக்கரசர் கூட சொல்லும் பொழுது, சளம் பூவோடு தூபம் மறந்தறியும் அப்படின்னு அந்த சளத்துக்கு முதல்ல இடம் கொடுத்தாரு. அதனால சளம் அப்படின்னாக்கா தண்ணீர். தண்ணீர் வைத்து நாம் ஏன் இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு அடிப்படையும் அவரு நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பாத்துட்டோமா, நம்ம நல்ல ஞாபகத்துல வச்சுக்குமா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இந்த உடம்புல என்னென்ன தண்ணீர் இருக்கு. ஒரு கேள்விக்காக கேக்குற, ரத்தத்தில் எத்தனை சதவீதம் தண்ணீர் இருக்கு? 90. அழகா பதில் சொல்றீங்க எல்லாம். 90% ரத்தத்தில் தண்ணீர் அப்படின்றது. சரி, இன்னொரு சின்ன ஒரு கேள்விக்காக கேக்குறேன், நம்மளுடைய நுரையீரல்ல எத்தனை சதவீதம் தண்ணீர்? ரொம்ப பரவாயில்லையே, ரொம்ப துல்லியமா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப அழகு, அழகா சொன்னீங்க. சரி, இப்போ இன்றைய பாடத்துல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் இதற்காகவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறிமுகப்படுத்துவதற்காக, நாம் ஏன் தண்ணீர் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்கின்றோம், இந்த தண்ணீர் வைத்து வழிபடுவதற்கு காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக நீங்க பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் இது என்னது சொன்ன, செம்பல் தண்ணீர் வைத்து நாம ஏன் பயன்படுத்துகிறோம், அதாவது வழிபாடு செய்கின்றோம். அப்ப பாத்தீங்கன்னா செம்புக்கு ஒரு முதலிடம் கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு நான் வந்து செம்மையும் தண்ணீரை பற்றிய அறிவும் உங்களுக்கு ஆழமாக விளக்கலாம்னு இருக்கேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இதுதான் செம்பு. அப்ப இது என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க, இதுதான் செம்பு. ஆனா இது செம்பு கூடம், இதுதான் செம்பு குடம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஆனா இது குடம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வெங்கலம் அப்படின்னு சொன்னேன். போன முறை ஞாபகம் இருக்கா, வெங்கலம்னு சொன்னேன். இது செம்பு. செம்பு எந்த நேரத்துல இருக்கு பாத்தீங்களா, அழகாக இருக்கு பார்ப்பதற்கு. ஓகே, இதுக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். செம்பு, ஓகே, இது வந்து இது செம்பு குடம் அப்படின்னு சொன்னாலும், ஆனா இதுல எத்தனை சதவீதம் செம்பு இருக்குன்னா, 90% தான் செம்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா முழுக்க செம்பினுடைய பாத்தீங்கன்னா ஒரு சதவீதத்தை தள்ளி மற்றது எல்லாம் செம்பால் செய்யப்பட்டது. அது வர்ணத்துல நீங்க பாத்துடலாம், இதுலயே செம்பு இருக்கு, ஆனா 90% தான். ஆனா அதனால இது வந்து வெங்கலம்னு சொல்லுவோம். 10% இதுக்கு வந்து என்னன்னா ஈயப்பூசல் மற்ற இதெல்லாம் இருக்கு, உலோகங்கள் இதுல கலப்பு இருக்கு. ஆனா
இது வந்து முழுக்க முழுக்க செம்பால் ஆகப்பட்டது. சரி, செம்புல ஏன் தண்ணீர் வைத்து நாம செம்புக்கு வந்து இன்னொரு கருத்தம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்ல ஒரு பேர் சொல்றேன். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, தமிழர்கள் அந்த காலத்திலேயே செம்பை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதுக்கு பேர் வந்து தாமிரம். கேட்டிருக்கீங்களா, தாமிரம், தாமிரபரணி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியும். தாமிரபரணின்னு ஊரே இருக்கு, சரியா, தாமிரம்னு அப்படின்னு சொல்லுவாங்க செம்புக்கு தமிழ்ல தாமிரம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு உலோகங்களுக்கும் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. இது உலகம், அதாவது உலோகங்கள்னு சொல்றதை விட கனிமம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல கனிமம். ஏன்னா தமிழையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். தமிழ்ல இது வந்து கனிமம் அப்படின்னு சொன்னாலே வந்து தமிழ்ல வந்து மினரல், ஆங்கிலத்துல மினரல்னு சொல்லுவோம்ல, மினரல் அப்படின்னா அது வந்து கனிமம். தமிழ்ல பாருங்க அழகான வார்த்தைகள், கனிமம் அப்படின்னு, மினரல்னா தமிழ்ல வந்து கனிமம் அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த உடம்புல என்ன ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த செம்பு எதற்காக செம்பில் வைத்து நாம வழிபட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முதல்ல பாக்கணும். என்னமோ சொல்ல விரும்புறீங்க, சொல்லுங்க. வெரி குட் ஐயா, அவங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன். என்னன்னா இதுல என்ன நடக்குதுன்னு முக்கியமா நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம உடம்பை ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது, சரியா. ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு இந்த செம்பை பற்றிய ஒரு அழகான விளக்கம் கொடுப்பதற்கு முன்பு சில விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ஒன்று, இந்த உடம்புக்கு தேவையான நான்கு மினரல்னு சொல்லக்கூடிய கனிமங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நான்கு ரொம்ப முக்கியம், அதி முக்கியம். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம உடம்புக்கும் உயிர் சத்து வைட்டமின் தேவைன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு உணவு தேவைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் புரோட்டீன் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மற்ற உணவு பொருட்கள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா சத்து பொருட்கள் சேர்வதற்கு முன்பு முக்கியமாக தண்ணீர் நம்மள ஒரு கட்டாய அவசியம் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம், முக்கியமா மினரல்னு சொல்லக்கூடிய கனிமம், கனிமங்கள்ல ரொம்ப அதி முக்கியமானது நான்கு. அதுல நான்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று இரும்பு. இரும்பு, இரும்புனா ஆங்கிலத்துல அயன், சரியா, அயன், இரும்பு ரொம்ப முக்கியம். ஏன் இரும்பு ரொம்ப முக்கியம், இரும்பு சத்து நம்ம உடம்புல குறைஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வரும், சீக்கிரம் என்ன சீக்கிரம் வரும்னா, இரும்பு ரொம்ப முக்கியமானது ரத்தம், உடம்புக்கு தேவையான ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்காது. அப்போ அதுக்கு பேர் அப்புறம் என்ன வந்துடும் நமக்கு, எனிமிக்னு சொல்லுவாங்க உடம்புல. நீங்க பாத்தீங்கன்னா உடம்புல ரத்த குறைவா உள்ளவங்க அதுக்கு தமிழ்ல ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க, நமக்கு எனிமிக் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறமா என்ன ஆயிரும், சோர்வா இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய வரும். அப்ப இரும்பு வந்து அதி முக்கியமான ஒரு மினரல், கனிமம். அடுத்தது மினரலுக்கு அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கல்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து. அத என்ன சொல்லுவாங்க, யாருக்கு தெரியுமா, கல்சியம், சுண்ணாம்பு சத்துயா சொன்னாங்க, வாழ்த்துக்கள் ஐயா, சுண்ணாம்பு சத்து, சுண்ணாம்பு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு கல்சியம். ஏன் இந்த கல்சியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல எலும்புக்கு நம்மளுடைய எலும்பு ரொம்ப அழகழகா நல்ல மொத்தமா பாக்குறதுக்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு உடல் வாக்கு உடையவராக இருக்கிறார் அப்படின்னா, எதை வைத்து பார்க்கலாம்னா, அவருடைய உடம்புல இருக்கு சேரக்கூடிய அந்த கல்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து. இரண்டு, மூன்றாவது ரொம்ப அதி முக்கியமான இந்த கனிமங்கள்ல, அதாவது இந்த மினரல்ல மூன்றாவது என்ன முக்கியம்னா, ஜிங்க். ஜிங்க், ஜிங்க்னா என்ன தமிழ்ல பாருங்க, ஜிங்க்கு ஒரு பேரே இருக்கு, துத்த நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க, துத்த நாகம் அப்படின்னு பாருங்க. எனக்கு என்ன இங்க வரைக்கும் வியப்பா இருக்குன்னா, இப்பதான் நம்ம வந்து இதெல்லாம் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா, எலிமெண்ட்ஸ் பத்தி படிக்கும் போது நீங்க ஒரு ஆச்சரியமா இருக்கும். நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கும் போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உங்களுடைய உயர் பள்ளிக்கூடங்களுக்கு போய் நீங்க இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும் போது ஒரே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லா உலக அளவுல கூட அதுக்கு வந்து ஒரு தனி பேர் வைத்து பாக்குறது கிடையாது. அதாவது இப்ப பாருங்க, துத்த நாகம்னு நம்ம சொல்ற மாதிரி எல்லாரும் ஜிங்க்னா ஜிங்க்னு தான் பாய்ப்பாங்க, ஏன்னா அதுக்கு வேற மாற்று பேர் அவங்களுக்கு தெரியாது. நாம முன்பே கண்டுபிடித்திருந்ததுனால அது துத்த நாகம்னு நம்மளால சொல்ல முடியுது. அப்போ ஜிங்க கண்டுபிடிப்பதற்கு முன்பே, அதாவது இங்க உலக அறிவியல் உலகத்துக்கு வரும் முன்பே நாம அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் பாருங்க, துத்த நாகம். தாமிரம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு அதை முதல்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க.
அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு ஆழமாக இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வேதியியல் அப்படின்ற அந்த அறிவுத்துறையை எப்படி வந்து கற்றுருக்காங்க அப்படின்னு. சரி, அடுத்தது துத்தநாகம்னு சொல்லக்கூடிய இந்த ஜிங்க் எதுக்காக ரொம்ப முக்கியம்னா, உடம்புக்கு மிக மிக அதனுடைய பங்கு வந்து இந்த சளி வருதுல. இப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம், இப்ப இவருக்கு சளி வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. நான் அழகா சொல்றேன், இப்ப இவருக்கு இடைப்பட்ட காலத்துல சளி வந்திருக்கு. சளி வந்ததா ஐயா? பாக்குறாரு பாருங்க. எப்படி நான் சொன்னேன், எப்படி இவரு நான் கண்டுபிடிச்ச இவருக்கு சளி வந்து ஒரு ஒரு தாக்கி இவருக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்க. நான் எங்க வச்சு பார்த்தேன் எல்லாருக்கும் தெரியுமா? எங்க பார்த்தேன்? எப்படி பார்த்தேன்? நெகத்துல. நெகத்துல பாத்துட்டேன். அவரு அவருக்கு வந்து இப்ப சளி வந்து தாக்கிட்டு போயிருக்கு. எங்க இருக்கும் இந்த துத்தநாகம்? ஜிங்க் குறைவா இருந்துச்சுன்னா அந்த குறைஞ்சிட்டு போனது அடையாளத்தை உங்களுடைய நகம் காட்டிவிடும். எப்படி உங்க நகம் காட்டி விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் நகத்து பாக்குறீங்க யாருக்கு அப்படின்னு. நகத்துல ஒரு வெள்ளை வந்து அப்படியே படர்ந்துருக்கும். வெள்ளை படர்ந்துருக்கா அப்படின்னு நல்லா தலையாட்டுறாங்க. ஆமா 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 அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க உடம்புல இந்த ஜிங்க் வந்து குறையுது அப்படின்னு. அப்போ பாருங்க, உடம்பு உங்க கூட அவ்வளவு அழகா பேசும், நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கத்துக் கொடுக்கும். அப்போ இந்த நகத்தின் வழி ஜிங்க் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னா, ஓ எனக்கு இது குறையுது, உடனே நம்ம அதுக்கு வேண்டிய நிவாரணங்களை நம்ம பார்த்துடலாம். அதுக்கும் மேலாக இன்னொரு முக்கியமான ஒரு கனிம பொருள் நம்ம உடல்ல சேர வேண்டியது என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் தான் இந்த செம்பு, செப்பு, தாமிரம்னு சொல்லக்கூடிய ஒரு கனிமம். இந்த உடம்புல அது மிக மிக அவசியமா நம்ம முன்னோர்கள் கண்டாரு. ஏன் அது ரொம்ப மிக அவசியமா நம்ம முன்னோர்கள் எப்படியாவது உடம்புல சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு நினைத்தார்கள்னா, அதுல மிகப்பெரிய ரகசியத்தை அது வைத்திருக்கின்றது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, என்ன ரகசியங்கள் இந்த மினரல்ல இருக்கு, அதாவது இந்த கனிமத்துல இருக்கு, இந்த செம்புல இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த செம்பு ஒரு ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த செம்பு மட்டும் இந்த உடம்புல இருந்து குறைந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, மனித உயிருக்கே பாதகம். அது அப்படி புரிஞ்சிருக்காங்க. அதனுடைய அளவு இதை வந்து ரொம்ப கவனமா யோசிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. அது வந்து கூடவும் கூடாது, அதிகமாகவும் போக கூடாது, அதிகமாகவும் குறையக்கூடாது. உலகத்துல கோப்பர் டிவலப்மெண்ட் சொசைட்டி அப்படின்னே வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, உடம்புக்கு செம்பு சத்து சேர்க்கறதுக்காகவே ஒரு இயக்கமே வச்சிருக்காங்க உலகத்துல. எங்கேயாவது ஒரு மினரலுக்கு, அதாவது ஒரு மினரலுக்கு நீங்க பாத்துறீங்க, உணவுக்காக இயக்கம் வச்சிருப்பாங்க. மற்ற அதாவது பாத்தீங்கன்னா, உணவுக்காக மற்ற சேவைக்காக வச்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு கனிமத்துக்காக, ஒரே ஒரு கனிமத்துக்காக கோப்ப அப்படின்றதுக்காக, அதாவது ஆங்கிலத்துல கோப்பர்னு சொல்லுவோம், இது தமிழ்ல வந்து நம்ம வந்து அதை செம்பு, ஒரு பெரிய இயக்கமே உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அதோடைய அவசியம் வந்து அவ்வளவு முக்கியம் அப்படின்றத இன்று ஆங்கிலேயர்கள் உணர்ந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது எப்படியாவது மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு. என்ன சிக்கல் அப்படின்னா, உலகத்துல 20 அதாவது பாத்திருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, செவேன்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. ஒட்டு மொத்தமா அமெரிக்கால பார்க்கும் பொழுது ஏன் மிகப்பெரிய நோய்க்கு பெரும்பாலானவர்கள் வந்து ஆளாகிறாங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு தண்ணி ஒழுங்காக அருந்துவதல்ல அப்படின்றது ஒரு பொருள் முதற் கடமையா இருந்தாலும், அதற்கும் மேல இந்த கனிமம் வரும்போது அந்த உள்ளுக்கு உடம்புல சேரக்கூடிய சத்துல ஏன் அவங்களால நல்லா சாப்பிடுறாரு, நல்லா தண்ணி குடிக்கிறாரு, ஆனா என்ன சிக்கல் அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த செம்பு சேராதது அப்படின்னு. சரி, இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, 25% உலகத்துல, அதுவும் குறிப்பாக அமெரிக்கால இதை வந்து செஞ்சிருக்காங்க, 25% தான் மக்கள் வந்து போதுமான செம்பை உடம்புல வந்து எடுத்துக்கிறாங்க. மற்றவர்கள் அந்த செம்பை வந்து அந்த செம்பு சத்து இல்லாம இருக்கிறாங்க. செம்பு சத்து இல்லாதனால பெரிய விளைவுகள் வர்றதை தொடர்ந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதனால அவங்க வந்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய இயக்கமே உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கின்றதுக்கு முழு காரணம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது, ஆனா இப்ப நமக்கும் அது தெரியாதனால அதையும் விட்டுட்டோம். இப்ப பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செம்புல முக்கியமானது, இப்போ ஏன் செம்பு சத்து நமக்கு உடம்புக்கு தேவை, அது எவ்வளவு தேவை அப்படின்னு, குறிப்பா ஒரு நாளைக்கு நமக்கு தேவை எவ்வளவு தெரியுங்களா? செம்பு அந்த அளவு பாருங்க,
1.2 milligram. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு தெரியுமா மில்லிகிராம்னா? ஏறக்குறைய இதுல அப்படி எடுத்து அப்படி அப்படி இவ்வளவுதான் போடணும். 1.2 milligram. இவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்ம உடம்புகளுக்கு போகணும் ஒரு நாளைக்கு தேவையான அளவு. கூடயும் போக கூடாது. ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 12 மில்லிகிராம் கூட போடுச்சுனாக்கா உடம்புக்கு பாதிப்பு, போகவே கூடாது, குறையவும் கூடாது. 1.2 மில்லிகிராம் தான் இந்த இவ்வளவுதான் உடம்புக்கு, நமக்கு உடம்புக்கு சேரணும் இந்த செம்பு. இது சேர்ந்துச்சுன்னா உடம்புக்கு அதீதமான சக்தி வருது. என்னென்ன சக்திகள்னா நம்ம பார்ப்போம். என்னென்ன சக்திகள் வருது, எப்படி அது நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம முன்னோர்கள் அதிர்ச்சி, அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் அவ்வளவு பெரிய அறிஞர்களா இதை நான் பாக்குறேன். இதை நம்ம எந்த வியக்காத நாள் இல்லை. இதை நினைத்து பார்க்கும்போது இவ்வளவு அற்புதமான ஒரு அறிவு சக்தியை எங்கிருந்து பெற்றார்கள் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 1.2 மில்லிகிராம் நம்ம உடம்புல சேர்வதற்கு அவங்க எப்படி முயற்சிகள் செய்தார்கள் அப்படின்றதே பார்க்கணும். சரி, இந்த செம்பு சத்து உடம்புல இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு முதல் புரிஞ்சுக்கணும். ஒன்று, இரும்பு இருந்தால்தான் ரத்தம் ஊறும். ரத்தம் ரத்தத்தை சுமந்து எடுத்துக்கொண்டு போவது வந்து இரும்பு தான். ஆனா அந்த ரத்தம் உருவாகுவதற்கு செம்பு கட்டாயம் தேவை. செம்பு கட்டாயம், பிளட் ப்ரொடக்ஷன். என்னுடைய எலும்புகள்ல இருந்து சும்சும் அப்படின்னு எலும்புகள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இதுல உருவாகுவதற்கு, அது உருவாகுவதற்கே செம்பு வேணும். அந்த செம்பு இல்லைன்னா அந்த ரத்தம் தானாகவே உருவாகுவதுல இருந்து குறைஞ்சு விடும். உருவாக்குற அந்த சக்தியை அது பெற முடியாது. ஒன்று. இரண்டாவது, இப்போ இவருடைய உடம்புல என்ன நடக்குது அப்படின்னா, பாருங்க இவர் எவ்வளவு சத்து உடையவர். என்னுடைய பொருளை தூக்க முடியறதுக்கு உள்ளுக்கு வந்து நிறைய தசை நார்கள் இருக்கு. என்ன அடிப்படையா வலுவை சேர்ப்பதற்கு ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு பேர் வந்து கொலோஜன். அது என்னன்னா, உங்களுக்கு புரியுதோ இல்லையோ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மசல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குவதற்கு உள்ளுக்கு வந்து என்னுடைய உடம்புடைய வலிமையை சேர்ப்பதற்கு அது வேண்டும். அதை உருவாக்குவதற்கு இந்த செம்பு வேண்டும். செம்பு வேண்டும் எல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. அதனுடைய அவசியம் வந்து, ஒருவர் வந்து பலவீனப்படுறாரு, திடீர்னு பார்த்தா அவருடைய கைகள்லாம் சரியா இயங்க முடியாம போகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய செயல் இழக்குது அப்படின்னா செம்பு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, செம்புக்கு மட்டும் 1-2 கிடையாது. ஹார்ட் அட்டாக்ல இன்னைக்கு ரொம்ப பேர் இறந்து போறதுக்கு முக்கியமான காரணம் செம்பு பற்றாக்குறை. ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஹெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அடைச்சி செத்து போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து அந்த நெஞ்சில் வந்து படபடப்பு கூடும், சில சமயம் படபடப்பு குறையும். இதற்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது செம்பு. அடுத்தது இதுக்கு உலகத்தானா அப்படின்னு கேட்டால், இதுக்கும் மேலே நம்மளுடைய முன்னோர்கள் இன்னும் நிறைய இதை நான் வந்து இது மட்டுமல்ல, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல இப்ப இவர் வந்து நல்லா அழகா நிறமா இருக்காரு, பாத்தீங்களா, நல்லா நிறமா இருக்காரு பாக்குறதுக்கு. சரியா, ஒரு ஆங்கிலேயர் மாதிரி இருக்காரு. அப்படியா? ஐயா ஆங்கிலேயர் மாதிரி இருக்காரு. சரி, இப்போ இவர் என்ன அப்படின்னு சொன்னா, இவருடைய தோலின் நிறம் திடீர்னு பாத்தீங்கன்னா வெள்ளையாகும், பாத்தீங்களா? அதுக்கு பேர் வந்து வெண்படை அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல படை செய்யறது, அது உடம்புல இருக்கக்கூடிய இந்த நிறத்தை மாத்தி அதுக்கு பேர் வெண்படையா, வெண்மை. அப்படியே பேச்சஸ் ப்ளாச்சஸ் அப்படியே கட்டி கட்டியா இருக்கலாம், அப்படியே வெள்ளை வெள்ளையா வரும். உடம்புல பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்மையா போயிடும், அப்படியே வெள்ளையா இருப்பாங்க, வெள்ளை வெள்ளையர்னு. அது வேற, வெள்ளையர்கள் வேற, வெள்ளையா இருக்கிறது வேற. அதாவது பார்த்தீங்கன்னா இது உடம்புல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன். இதுக்கு உடம்புல நம்மளுடைய இந்த நிறத்தை வைத்திருப்பது மெலனின் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா ஒளியை வாங்கி நம்ம உடம்புக்கு ஒளி சத்தை உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அது கொண்டுதான் உண்டு. அப்போ சூரிய ஒளியை வாங்குவதற்கு உடம்பு பெறுவதற்கு சக்தியை கொடுப்பது அந்த மெலனின். அந்த மெலனினை உருவாக்குவதற்கு இந்த இந்த செம்பு வந்து கட்டாயம். அது மட்டும் அல்ல, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒட்டு மொத்தமா இந்த உடம்புடைய ரத்தம், அவருடைய பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்னு சொல்லக்கூடிய இதயம் இயங்குவதற்கு, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா
சத்து அதாவது மசல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடம்பு தசைகள் இதெல்லாம் உருவாகுவதற்கு ஒரு சின்ன இந்த கனிமம் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவ்வளவு குறைவான ஒரு அளவுல சேரக்கூடிய ஒன்று மனித உடம்பை இப்படி தாக்குமா அப்படின்றத அறிந்து கொண்டாங்க. அப்ப இதை வந்து எப்படி மனித உடல் உள்ளுக்கு கொண்டு போக வேண்டும், நாள்தோறும் 1.2 மில்லிகிராம் மட்டும்தான் உடம்புல சேர்க்கணும், இதை எப்படி சேர்க்கறது, எப்படி சேர்க்கலாம் அப்ப நீங்க கேட்கலாம். ஆ சார், இப்ப என்ன செய்யலாம், நான் உணவு தேடுவேன். சரி, எந்தெந்த உணவுகள்ல தான் இது இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியா? அப்ப நம்ம என்ன செய்வோம், இது எந்தெந்த உணவுகள்ல இருக்கு அப்படின்னா நிச்சயமா காய்கறிகள்ல நிறைய இருக்கு, கேரட்ல இருக்கு, பாத்தீங்கன்னா காலிஃபிளவர்ல இருக்கு, இதுல இருக்கு, அன்னாசியில இருக்கு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அளவு. அப்ப அவங்க என்ன பார்த்தாங்கன்னா இது பத்தாது. அப்ப அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா உடம்புக்கு போதுமான இதை வந்து எப்படி சேர்க்கலாம் அப்படின்னும் போது ஒரு அழகான முறைய கண்டுபிடிச்சாங்க. இந்த அழகான முறை எப்படி கண்டுபிடித்தாங்கன்னா அதுவும் குறிப்பா இந்த ரகசியத்தையும் நீங்க தெரிந்து கொள்ளணும். கிரானம் வரும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை சுமந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களை எல்லாத்தையும் கிரானத்துல அந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம்ல, அந்த நேரத்துல அவங்களெல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு அந்த குழந்தையை வந்து தாக்காம பாதுகாக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் முயற்சி செய்வாங்க. ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணம், அந்த ரேடியஸ் அதாவது பாத்தீங்கன்னா அந்த அந்த ரேஸ்னு சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம மேல பட்டதோட முதல்ல தாக்குவது இந்த செம்புதான். உடம்போடைய செம்பை அகற்றிவிடும் பாருங்க. அந்த தாக்கம் நேரம் வந்ததோட உடம்புல எல்லாம் எது தாக்குது அப்படின்னா அந்த செம்பர் செயல்பட விடாம செம்போடைய அந்த இயக்கத்தை நிப்பாட்டிடும், செம்பை குறைச்சிடும் உடம்புல. அப்ப என்ன நினைக்கும் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையுடைய என்ன ஆகுது அப்படின்னா செம்பு இல்லாம போகும்போது அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ஒரு பலவீனமான குழந்தையாக பிறந்திருக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, இந்த செம்பை உடம்புல சேர்க்கணும் அப்படின்னு. அப்ப எப்படி யோசிச்சாங்கன்னா இந்த செம்பை எப்படி சேர்ப்பது அப்படின்னும் பொழுது என்ன யோசிச்சாங்கன்னா ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு பாருங்க. காலையில எழுந்தவுடன் நாம இந்த தண்ணீரை இங்க வைத்து இப்போ இறைவனுக்கு இங்க வைத்த பிறகு நாம வழிபாடு செய்து சாயங்காலம் வரைக்கும் இந்த செம்பு குடத்தில் நாம வைத்து விட்டோமானா இதுல ரெண்டு விஷயங்கள் நடக்குது. அப்புறம் பிறகு இதுல மூணாவது ஒரு விஷயத்தை சேர்க்க போறேன், இல்ல 4 விஷயம் நான் இதுல உள்ள சேர்க்கிறேன். ஒன்று, இங்க என்ன நடக்குதுன்னா இந்த செம்புல இந்த தண்ணீரை நீங்க இந்த மாதிரி வைத்தீங்கன்னா இதுல பெரிய விஷயம் நடக்குது. இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா செம்பு போல ஒரு ஆச்சரியமான தன்மையும் உண்டு. இன்னைக்கு உங்களுடைய எலக்ட்ரிக்ல எதுல ஓடிட்டு இருக்கு தெரியுமா, கம்பிங்க. அந்த கம்பி என்ன கம்பின்னு தெரியுமா, காப்பர். அது என்ன செய்யும், அதிகமாக எலக்ட்ரிக்கலா என்ன செய்ய முடியும், கொண்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, மின் கடத்தும் அப்படின்னா. ஐயா இருக்காரு, ஐயா இருக்காரு, அவங்களுக்கு நிறைய தெரியும். அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு அழுக்குகளையும் பாக்டீரியாவையும் சொந்தமாகவே ஃபில்டர் பண்ண முடியும்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அது எப்படி செய்யுது அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அது உள்ளுக்கு நுழையாமல் இது அதே சொந்தமாக இது செய்ய முடியும் ஒன்று. அடுத்தது அது செய்த முடிஞ்ச பிறகு இதுக்கு அதுக்கு தேவையானது அந்த 1. எவ்வளவு சொன்னேன், 2 மில்லிகிராம் இந்த தண்ணி அழகாக எடுத்து வைத்துக் கொள்ளும். அப்போ மதியம் முடிஞ்சு சாயங்காலம் வரும் பொழுது வீட்டுல நம்ம இதுல தூசி படாம பாத்துக்கணும் அவ்வளவுதான். அதனாலதான் சாமி அறையை இப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. முடிந்த பிறகு என்ன செய்வாங்க, நமக்கு என்ன செய்வாங்க சொல்லுங்க, செடியில ஊத்திடுவாங்களா, செடியிலே ஊத்திடுவாங்க. அப்ப என்ன செய்யணும், இவ்வளவு யோசிச்சவங்க என்ன செய்யறதுக்காக செஞ்சாங்க, குடிக்கணும். அதான் நாம செய்யல, இந்த தண்ணீரை நாம குடிக்கணும். சாமிக்கு வைக்கிற தண்ணீரை நாம குடிக்காம இன்னைக்கு சாமிக்கு வச்ச தண்ணீரை தானே தீர்த்தம்னு சொல்லி தராங்க.
அனைத்துக்கு நாம என்ன பண்றோம் இந்த தண்ணீரை கொண்டு போய் செடிக்கு ஊத்திடுறோம் நல்ல தாமரத்தை குடிச்சிட்டு அந்த செடி நல்லா தெம்பா வளருது நாம தாமரை பத்தாம அந்த செம்பு சத்து பத்தாம உடம்பு ஒவ்வொரு நாளும் பட்டு போகுது அப்போ மனசுடைய சக்தியும் இது உள்ளுக்கு இறைவதற்கு அதுவே உதவியா இருக்கு. அப்போ செம்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செம்பு சத்தை எப்படி சேர்க்க வேண்டும். இப்போ பல ஊர்கள்ல குறிப்பா சொல்லி முடிச்சிடுறேன், சில ஊர்கள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா செம்பால் ஆன குழாய்கள் பைப்ஸ் இருக்குல்ல அது செம்புல தான் இருக்கணும் அப்படின்றது, அதுல கூட சில மினரல் இதுல வந்து சேரும் அப்படின்றத கணக்கெடுத்து அந்த மாதிரி கூட இப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா செம்பு அதுல சேரணும் அப்படின்றதுக்காக. ஒன்று இதற்கும் கடைசியாக இறுதியாக நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா செம்புல இன்னும் இரண்டு விஷயத்தை சேர்க்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அவங்களுடைய அறிவுடைய பலத்தை பார்க்கும் போதும் அவங்களுடைய அறிவியல் சிந்தனையை பார்க்கும் போதும் நாம் எல்லாம் இன்னும் இந்த வரை நம்மளுடைய முன்னோர்களை புரிந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இரண்டு இன்னும் சேர்க்கிறாங்க, இன்னும் ஒண்ணு என்ன சேர்ப்பாங்க இதுல தண்ணீருக்கு யாருக்கு தெரியும்? மனசே ஒன்று நிச்சயமா, மஞ்சள் இல்ல யாருக்கு தெரியும்? உருவாக்கிக் கொள்வோம்.